இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இது சுவாதி நட்சத்திரம் 1 2 3 4 பாதமும் நமக்கு துலாத்தில் தான் இருக்குது. இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப, இந்த சுவாதி நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க எதை நினச்சாலுமே ஆப்போசிட்டாக முடிஞ்சுப்போம், எதை நினச்சாலும் ஆப்போசிட்டாக நடக்கும். அதே மாதிரி இவங்களுடைய மனமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவான தாட்ஸை கொடுக்கக்கூடிய மனமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன தான் நீங்கள் சகோதர சகோதரிக்கு நம்ம சொத்தை கரெக்டாக பிரித்து கொடுத்தாலும் பூர்வீக சொத்தை அவங்களுடைய மனம் திருப்தி அடையாது, சரிங்களா. அதனால் பூர்வீக சொத்து, பூர்வீக சொத்தில் சகோதரர் சகோதரிகளுக்கு உண்டான பிரச்சனை இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய தைரியம், இதெல்லாமே தைரியம் இருக்கும், ஆனால் அதை வந்து பெரிய அளவுக்கு வெளிப்படுத்த முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய முயற்சிகளுக்கான ஒரு அங்கீகாரமும் அதுக்கான ஒரு நம்ம எஃபர்ட் போடுற அளவுக்கு அதுக்கான பலன் இவங்களுக்கு கிடைக்காது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவங்க
தனுர் மாதம் சொல்லக்கூடிய மார்கழி மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில், சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு 1ஆம் பாதம் அல்லது ராகு காலம். இதுக்கு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு நான் மறுபடியும் பண்ணி சொல்லிட்டு வேண்டாம், ராகு காலம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ராகு காலத்துக்கு போகலாம். ராகு காலம் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது காரைக்குடி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் அப்படிங்கக்கூடிய ஊரில், திருக்கோவிலூர் கொற்றை வாலீஸ்வரர், கொற்றை வாலீஸ்வரர் திருக்கோவிலூர் கொற்றை வாலீஸ்வரர் நெல்லை அம்மன் சரிங்களா. இங்கே போயிட்டு சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய அந்த சகோதர சகோதரி உறவு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே நிவர்த்தியாகும். மாதம் மட்டும்தான் நமக்கு மாறிட்டே வரும் சரிங்களா. அடுத்தது சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5. அப்போ 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய குடும்பம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, குடும்பத்தை அமைச்சிக்க முடியல, பொருளாதாரம் எவ்வளோ வந்தாலும் பணம் எவ்வளோ வந்தாலும் தங்க மாட்டேங்குது, எவ்வளோ வந்தாலும் செலவாயிடுது, 2, 5னா நமக்கு பொருளாதாரமே தங்காது. இதுதான் இந்த சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனால் ஒரு இது. இவங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரக்கூடியவங்க அதாவது சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் எப்போ போகணும் அப்படின்னா, தை மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய திருப்பாம்பரம் திருப்பாம்பரத்துக்கூடிய நாகநாத சுவாமி இங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2ஆம் பாவம் இது சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். அதாவது பணம் பொருளாதார விஷயங்கள் நமக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க 3ஆம் பாதம்னா நமக்கு மகர ராசியில் வந்துடும், கும்பத்தில் அம்சத்தில் வந்து உட்காந்துக்கும் சரிங்களா. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு வந்து என்னென்னா மனம், அதாவது மனசு தனக்குள்ளே எவ்வளவோ திறமைகள் இருந்தாலுமே இவங்க தனக்குள்ளே தானே எல்லா திறமையும் கொடுத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி இவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, வெளியில் காட்டுவாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு இவங்கள வந்து கண்டே பிடிக்க முடியாது சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி கம்முனு அமைதியாகவே இருப்பாங்க, திடீர்னு சீருவாங்க. இது மாதிரி இந்த இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் அல்லது இவங்களே அவங்களுக்கு ஒரு மனவேதனையை கொடுத்துக்கிறது, இவங்களே இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு மன வருத்தத்தை அனுபவிச்சுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்களை இவங்க நினச்சதே இவங்களுக்கு நடக்காது. அடுத்தது குழந்தை, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இவங்க நினச்சதை கொஞ்சம் நடக்கிறதுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும். இவங்க வந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாசி மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் சரிங்களா. இங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய வயசு எத்தனையும் அத்தனை முறை அத்தனை தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா. அடுத்தது சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். சுவாதி நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவங்க 4ஆம் மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுவாதி நட்சத்திரம் 4ஆம் மாதம் 4ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் வரும். இப்போ இந்த மீனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 12. அப்போ 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயனசயன சுகம், நிம்மதியாக தூங்க முடியாது, தூக்கத்தை வந்து இவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும், தூக்கத்தின் மூலமாக ஒரு ஏதோ ஒரு உடம்புல ஒரு நோய் பிரச்சனைகளை கொடுக்கும், இது மாதிரியான விஷயங்களை இந்த
சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இவங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர், சோழிங்கநல்லூர் நரசிம்ம பெருமாள் எப்போ போகணும் அப்படின்னா, இவங்க வந்து பங்குனி மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய சோழிங்க நரசிம்ம பெருமாள் இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசுலேயும் அத்தனை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக நம்மளுடைய இதை வந்து நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது